கொடைக்கானலில் வார இறுதி விடுமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குவிந்ததால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பெறலாம். நமது செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைகிறார். எவ்வளவு நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சா, விவரங்கள் என்ன ஜாஃபர்? நிச்சயமாக அஸ்லி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருவது வழக்கமான ஒன்று. இந்நிலையில் காந்தி ஜெயந்தி மற்றும் வார விடுமுறை இன்று தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதியில் உள்ள சோதனை சாவடியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அணிவகுத்து ஊர்ந்தபடி செல்கின்றன. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்தே காணப்படுகிறது. மேலும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை உரிய நேரத்தில் காண முடியாத சூழ்நிலை தற்போது வரையே காணப்படுகிறது. மேலும் காவல்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் கொடைக்கானல் நுழைவாயில் பகுதி மற்றும் அதிக சுற்றுலா பயணிகள் குவியும் இடங்களில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்தி போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் உள்ள வெள்ளிநீர் அருவி நீர்வீழ்ச்சியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளின் முன்பாக நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தொடர் வருகையால் தங்கும் விடுதிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதுடன் சுற்றுலா தொழில் புரிவோரும் அதிகப்படியாக மகிழ்ச்சி அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அஸ்லி, உரங்களுக்கு நன்றி ஜாஃபர் ஜாஃபர்.